Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஆச்சி tomato rice powder யூஸ் பண்ணி தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதோட அளவு வந்துட்டு 50 கிராம், இதோட ரேட் வந்துட்டு 26 ரூபாங்க. இதே மாதிரியே ஆச்சியில புளியோதரை ரைஸ் பவுடர், lemon rice powder, ஆச்சியில இருந்து புதுசா வந்திருக்கிற 10 வகையான ரைஸ் பேஸ்டோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா அந்த லிங்க் செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்க விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வாசனைக்காக ஒரு 3 கிராம்பு, சின்னதா ஒரு 3 துண்டு பட்டம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் நான் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வந்து இதுல வந்து கொஞ்சம் காரம் அதிகமா இருக்குங்க. நீங்க காரம் மீடியமா இருந்தா போதும் நினைச்சீங்கன்னா 1 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ பாதி வதங்கிருச்சுங்க. அடுத்ததா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. அரைச்சிட்டு தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் நார்மலாக கட் பண்ணிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு சேர்த்தோன்னா சாதம் வந்துட்டு நல்லா டேஸ்டாக இருக்கும், அதனால நான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் அந்த மிக்சர் ஜாரை அலசி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா ஆச்சி தக்காளி சாத பவுடரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷத்துக்கு இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா நாம குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரைஸை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த 50 கிராம் அளவுக்கு டொமேட்டோ ரைஸ் பவுடருக்கு 250 கிராம் அளவு அரிசி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா உதிரி உதிரியா இந்த ரைஸை குக் பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்க சாதம் குக் பண்ணும்போது உப்பு சேர்க்கலனா இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ரைஸை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வந்துருங்க. இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்க இந்த சாதம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாதத்தோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
50 கிராம் டொமேட்டோ ரைஸ் பவுடருக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் செய்யலாங்க. இது நாம ஒரு 15 நிமிஷத்திலேயே பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டா நல்லா இருந்துச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.